நண்பா, செல்வி சிஸ்டருக்காக நீங்க போட்ட படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, ஆனா என்னோட வைஃப் இறந்து போயிட்டாங்க. நான் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கவே இல்ல, எங்களுக்கு பேபியும் இல்ல. தத்து எடுக்கலாம் தான் நினைச்சோம், ஆனா அதுக்குள்ள அவ என்னை விட்டுட்டு போயிட்டா. நான் இப்ப ஒரு பேபி கேர்ள தத்து எடுத்திருக்கேன். என் மகளுக்காக ஒரு படம் பிளீஸ். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபிலிம் ரோலுடைய 5-star மூவி. அதோட இது ட்ரை நாட் டு கிரை சேலஞ்சு வேற. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க அழாம இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் கிளைமேக்ஸ்ல நம்ம கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீராச்சு வந்துடும். இது ஒரு அப்பாவுக்கும் மகளுக்கும் நடக்கிற ஒரு பாச போராட்டம். அதோட இவரு அந்த பொண்ணோட உண்மையான அப்பாவும் கிடையாது. அப்படி இருந்தும் அந்த சின்ன பொண்ணு எப்படி இவரோட லைஃபா மாறினாங்கன்றது தான் இந்த படத்துடைய முழு கதை. இது வெறும் கதை கிடையாது, உண்மையிலேயே நடந்த விஷயம். Based on true stories. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஏன்னா இது ஒரு மஸ்ட் 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 வாட்ச் மூவி. அதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிடுங்க, ஏன்னா நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2017 வருஷத்துல ரிலீஸ் ஆன ஐ லவ் தி டாட்டர் ஆஃப் வார்ன்ற ஒரு எமோஷனல் டிராமா மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். வருஷம் சவுத் கொரியால ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு. வேர்ல்ட் வார் டூ முடிஞ்சு 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்பதான் மக்கள் நிம்மதியா அவங்க லைஃப வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணு மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. பாப்பா இங்க பாருன்னு கூப்பிடுறாங்க. அவளும் திரும்பி பார்த்தா அவங்க அப்பா அவரே செஞ்ச ஒரு சின்ன சைக்கிளா ஒரு பொண்ணுக்கு கொடுக்கறாரு. அதை பார்த்த உடனே ஹை சைக்கிள்னு வேகமா ஓடி வந்து அதுல ஏறிக்கிறா. எல்லாரும் வழிய விடுங்க, என் சின்ன பொண்ணு சைக்கிள்ல வந்துகிட்டு இருக்கானே. அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா பாப்பாவை அப்படியே சைக்கிள்ல உட்கார வச்சு தள்ளிக்கிட்டே போறாரு. எல்லாமே ஒழுங்கா போய்கிட்டு இருக்கு. ஆனா சடனா அந்த கிராமத்துல மிசைல வச்சு அட்டாக் பண்றாங்க. ஒவ்வொரு இடமா வெடிச்சு செதறது. அந்த குட்டி பாப்பாவுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. நீ பாப்பாவை கூட்டிட்டு பத்திரமான இடத்துக்கு போ, நான் என்னன்னு பாத்துக்கிறேன்னு பாப்பாவுடைய அப்பா சொல்றாரு. அம்மாவும் பாப்பாவை கூட்டிட்டு சேஃபான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த பாப்பா அழ ஆரம்பிக்குது. அவ்வளவு பயந்துருக்கு. ஏய் பாப்பா, நான் சொல்றது கேளு, அழாத ஓகேவா? நீ அழுது சத்தம் போட்டா அப்புறம் உன்னால அப்பாவையோ அம்மாவையோ பார்க்க முடியாது. அமைதியா இங்கே இரு, நான் அப்பாவை கூட்டிட்டு வந்துடுறேன்னு அம்மாவும் அங்க இருந்து போறாங்க. ஆனா போனவங்க திரும்பி வரவே இல்ல. அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாரையும் மிலிட்டரி போர்ஸ் சாகடிக்கிறாங்க. ஆனா அந்த பாப்பா மட்டும் சேஃபான ஒரு இடத்துல இருக்கிறதுனால அந்த பாப்பாவுக்கு மட்டும் எதுவும் ஆகல. இந்த டைம்ல துருக்கியில இருக்கிற ஒருத்தர், அவரோட பேரு சுலைமான், அவரோட ஃப்ரெண்டு அலின்ற ஒருத்தர். டேய் சுலைமான், சீக்கிரம் வாடான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த அலின்றவர் சைக்கிள்ல உட்காந்துக்கிட்டு. இந்த சுலைமான் ரொம்ப ரொம்ப நல்லவரு. எப்பவுமே வெளியே வர்றதுக்கு முன்னாடி டாக்ஸுக்கு எல்லாம் சாப்பாடு வச்சுட்டு தான் வருவாரு. அந்த அளவுக்கு சுலைமான் ரொம்ப நல்லவரு. அப்புறம் சைக்கிள் எடுத்துட்டு இந்த சுலைமானும் அலியும் அப்படியே ஜாலியா போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அலி சுலைமான் கிட்ட, எனக்கு இருக்கிற ஆசை என்ன தெரியுமா, ஒரு பைக் எடுத்துக்கிட்டு அப்படியே சீனா ஓட்டிக்கிட்டு போகணும். மத்த நாட்டுல எல்லாம் பாத்தியா எல்லாரும் ஜாலியா இருக்காங்க, நம்ம இங்க மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பேசிக்கிட்டே சைக்கிள் ஓட்டிக்கிட்டே வராங்க. இன்னும் சில பேரும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இந்த அலிக்கு பைக் ஓட்டணும்னு மட்டும் ஆசை கிடையாது, மர்லின் மன்றோவை நேர்ல பாக்கணும்னு அவ்வளவு ஆசை. ஊருக்குள்ள மர்லின் மன்றோவுடைய போஸ்டர் வந்தாலே ஃபர்ஸ்ட் ஆளா இந்த அலி தான் வாங்குவாரு. அப்படிதான் சுலைமான் மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு அலி போயிட்டு மர்லின் மன்றோவுடைய போஸ்டரை வாங்குறாரு. அதுல அவ்வளவு அழகா இருக்காங்க மர்லின் மன்றோ. பாருங்க அடே, நீங்க எல்லாம் இந்த ஊரு பொண்ண லவ் பண்றீங்க, நான் பாத்தியா ஃபாரின் பொண்ண லவ் பண்றேன். ஆனா அது வெறும் கனவு தானே தம்பி, உன்னால மர்லின் மன்றோவை நேர்ல கூட பாக்க முடியாது. யார் சொன்னது நான் சோல்ஜர்ரா, என் கையில கன்ன வச்சுக்கிட்டு நான் சுடுவேன். நீங்க எல்லாரும் மெக்கானிக் பசங்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் என்னோட பேரு போட்டு மர்லின் மன்றோ சைன் பண்ணுவாங்க. அதை நீங்க எல்லாரும் பார்க்க தான் போறீங்கன்னு அலி சொல்றாரு. அப்புறம் சைக்கிள் எடுத்துக்கிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. நம்ம சுலைமான் வேகமா ஓட்டுறாரு, ஏன்னா அவரோட ஆளு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுலைமானோ அவரோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த வழியா தான் வருவாங்கன்னு அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படியே வெளியே வந்து துணிக்காய போடுற மாதிரி சீன் போடுறாங்க. அப்படியே சுலைமானையும் பாக்குறாங்க. அவரும் சைக்கிள் ஓடிக்கிட்டே ஒரு கண்ணால பாத்துட்டு சைட் அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்காரு. இந்த நேரத்துல சவுத் கொரியால பெரிய வாரே நடந்துகிட்டு இருக்கு. அங்க மக்கள் கஷ்டப்படுறாங்க. அதனால துருக்கில இருந்து நிறைய ராணுவ வீரர்கள் கொரியாவுக்கு போக போறாங்க. அதுல சுலைமானும் ஒருத்தர். அவரு கூடவே அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அலி எல்லாரும் தான் போக போறாங்க. ஆனா சுலைமான் மனசு ஃபுல்லாவே அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஞாபகமா தான் இருக்கு. நைட் டைம் ஆகுது. இந்த விஷயத்த அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே சொல்றாங்க. ஆனா அவங்க முடியாதுன்னு சொல்றாங்க. நீ கொரியாவுக்கு எல்லாம் போக தேவையில்ல, நீ இங்கேயே இரு. நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்ற, அந்த நாட்டு மக்களுக்கு நம்ம நாடு தேவை, நம்ம நாட்டுக்கு நான் தேவை, நான் போய் தான் ஆகணும், நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் தினமும் உனக்கு லெட்டர் எழுதிக்கிட்டே இருப்பேன், புரியுதா? சுலைமான் பிளீஸ் புரிஞ்சுக்கோ, நீ பத்திரமா திரும்ப வந்துரு, உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் இல்லைன்னு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சுலைமானும் நான் திரும்ப வருவேன்னு ப்ராமிஸ் பண்றாரு. சுலைமான் அவருடைய அப்பா அம்மாவுக்கும் லெட்டர் மூலியமா இந்த விஷயத்த சொல்றாரு. அவரோட அப்பா அம்மா கூடவே சுலைமானுடைய கசினும் இருக்காங்க. அவங்களுக்கு சுலைமான்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சுலைமான தான் அவங்க மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க.
இந்த விஷயத்தை கேட்ட சுலைமானுடைய அப்பாவும் அம்மாவும் ரொம்ப பெருமைப்படுறாங்க. நம்ம பையன் நாட்டுக்காக போராடுறானு. ஆனா சுலைமானுடைய கசின் இருக்காங்களா, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கடவுள் கிட்ட வேண்டாங்க சுலைமானுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. அப்புறம் சுலைமான் அவரோட ஃப்ரெண்டு அலி இன்னும் 4000 பேர் ஒரு போர்க்கப்பல்ல சவுத் கொரியாவுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அந்த போர்க்கப்பல்ல ஒரே எறும்பா இருக்கான். சோ எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. வேணாம், அப்படி பண்ணா அங்க இருக்கிற எறும்புகள்லாம் இறந்து போயிடும். டேய், வேற என்னடா பண்ண சொல்றேன்னு சுலைமான் கிட்ட கேக்கும்போது அவரு போயிட்டு அந்த எறும்புகளுக்கு இன்னும் சக்கரையை வைக்கிறாரு. பாவம், அதுங்களும் ஒரு உயிர் தானே, ஒரு எறும்பையே சாகடிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. இவரு எப்படி வாருக்கு போயிட்டு எதிரிகளை ஷூட் பண்ண போறாரு? ஆக்சுவலா ஷூட் பண்ண போறது அலிதான். ஏன்னா அலிதான் சோல்ஜர், இவர் வந்து ஒரு மெக்கானிக். அங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அதை சரி பண்ணுவாரு. எப்படியோ ஒரு வழியா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி சவுத் கொரியாவுக்கு வந்துடுறாங்க. அங்க இவங்க எல்லாரையும் வெல்கம் பண்றதுக்காக நிறைய கொரியன்ஸும் இருக்காங்க. சரி ஓகே, வாங்க போயிட்டு சண்டை போடலாம் நினைக்கும் போதுதான் இவங்களுக்கு ஒரு ஆப்பே. ஏன்னா வார் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சான். அமெரிக்கா உள்ள வந்து சண்டை போட்டு வாரையே முடிச்சு வச்சிட்டாங்க. இனிமே நமக்கு வேலை இல்ல, ஜாலியா மிட்டாய் சாப்பிடுங்க. இதை கேட்ட அலி, யோ மிட்டாய் சாப்பிடுறதுக்காகவா நாங்க அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வந்திருக்கோம்? ஓ, சுடுறதுக்கு வந்திருக்கியா? இங்க எங்கயாவது மரத்துல கொக்கு இருக்கும், அதை போய் சுடு. டேய், யாரா இவனு டென்ஷன் ஆகுறாங்க சுலைமானும். சார், நாங்க அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வந்திருக்கோம், நாங்க வரத்துக்குள்ளேயே வார் முடிஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? அதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சுலைமான், அமெரிக்கன்ஸ் ஆல்ரெடி வாரை முடிச்சிட்டாங்க அப்படின்னு பேசும்போது திடீர்னு அந்த இடத்துல குண்டு போடுறாங்க. ஏன்னா இன்னும் எதிரி ஆளுங்க உள்ள இருக்காங்க, அவங்க தான் அட்டாக் பண்றது. வார் ஓவராலா முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு சில கொசுரங்களை மட்டும் சாகடிக்கணும். அவங்க தான் இப்ப அட்டாக் பண்றாங்க. இவங்களும் வேகமா ஓடுறாங்க. சுலைமான், அலி, இன்னும் ஒரு சில பேர்லாம் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறாங்க. இந்த நேரத்துல துருக்கியில சுலைமானுடைய கேர்ள்ஃப்ரெண்ட் நியூஸ் பேப்பரை படிக்கிறாங்க. நம்ம ராணுவ வீரர்கள் கொரியாவுக்கு போறதுக்கு முன்னாடியே வார் முடிஞ்சிருச்சு, நம்ம ராணுவ வீரர்கள் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு அதுல போட்டிருக்கு. இதை பார்த்து அவங்களும் சந்தோஷப்படுறாங்க, சுலைமான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவாருன்னு. ஆனா சுலைமானுடைய அத்தை பொண்ணு இருக்காங்களா, அவங்களுக்கு மனசே சரியில்லை. என்னமாச்சுன்னு கேட்கும்போது, இல்லம்மா இதோ ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே ப்ராப்ளம் தான். சுலைமான், அலி, இன்னும் சில பேர்லாம் நைட் டைம்ல ஜீப்ல போய்கிட்டு இருக்காங்க. லைட்டை ஆன் பண்ணவே இல்லை, ஏன்னா லைட் எரிஞ்சா எதிரிங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால மெதுவா போய்கிட்டு இருக்காங்க. ஆனா சுத்தமா கண்ணே தெரியல. அங்க இருந்த கமாண்டரும், சீக்கிரம் லைட் ஆன் பண்ணு, கொஞ்சம் ஸ்பீடா நம்ம போகணும். ஆனா சார், லைட் ஆன் பண்ணா எதிரிங்க கண்டுபிடிச்சிருவாங்க, இப்ப நமக்கு வேற வழி இல்ல, ஆன் பண்ணுன்னு சொல்றாரு. சுலைமானும் ஆன் பண்ணவே பார்த்தா எனிமி பக்கத்துல இருக்காரு, கையில ராக்கெட் லான்ச்சரை வச்சுக்கிட்டு. சீக்கிரம் எல்லாரும் குதிங்கன்னு அந்த ஜீப்பை விட்டு குதிக்கிறாங்க. ராக்கெட் லான்ச்சரை வச்சு ஷூட் பண்ணி அந்த ஜீப்பும் காலி. நல்லவேல அவங்க வெளியே எகிரி குதிச்சிடறாங்க. அங்க இருந்த எனிமியையும் ஷூட் பண்ணிட்டு இப்ப அப்படியே காட்டுக்குள்ள நடந்து போறாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு கிராமத்துக்கு முன்னாடி அவங்க நிக்கிறாங்க. பார்த்தா அங்க அவ்வளவு டெட் பாடிஸ். எல்லாருமே சாதாரண மக்கள் தான். இவங்களும் அதை தாண்டி போகும்போது யாரோ இருக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. மேபி அது ஏதாவது ஒரு மிருகமா இருக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. சுலைமானுடைய குரூப்லயே திக்கி திக்கி பேசுற ஒருத்தர் இருக்காரு. சார், அது இது டேடே போதும், ஒருவேளை அது எனிமையா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, அதானே சொல்ல வர நீ? எல்லாரும் கண்ணை வச்சுக்கிட்டு ரெடியா இருக்காங்க. சுலைமான் தான், யாரும் ஷூட் பண்ணாதீங்க, நான் போய் பாக்குறேன்னு மெதுவா உள்ள போறாரு. அங்க பார்த்தா அவ்வளவு இறந்து போனவங்க இருக்காங்க. அவங்களுக்கு நடுவுல ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. இந்த பொண்ணை தான் நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்திருப்போம். ஸ்டார்டிங்ல ஒரு கிராமத்துல எனிமிஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணுவாங்களா, அது இந்த கிராமம் தான். இப்ப உயிரோட இருக்கிறது இந்த பொண்ணு மட்டும்தான். வானத்துல தெரியற அந்த முழு நிலவு மாதிரி அந்த பொண்ணோட முகம் அவ்வளவு அழகா இருக்கு. ஆனா அவ ரொம்ப பயந்து போயிருக்கா, பாவமா இருக்கா. பாப்பா என்னாச்சு, என்கிட்ட வானு சுலைமான் கூப்பிடுறாரு. அந்த பொண்ணும் பயந்து போயிருக்கால, அப்படியே சுலைமான ஹக் பண்ணிக்கிறா. அவரும் அப்படியே தூக்கிக்கிறாரு. இது ஏதோ சாதாரண பொண்ணுன்னு அவரு நினைக்கிறாரு. ஆனா இந்த பொண்ணு தான் சுலைமானுடைய வாழ்க்கையவே மாத்த போறான்னு அப்பா அவருக்கு தெரியல. எல்லாரும் எனிமே நினைச்சுக்கிட்டு இருந்தா பார்த்தா சுலைமான் ஒரு குழந்தைய தூக்கிட்டு வராரு. அட, சாதாரண குழந்தையா? இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது, இங்கேயே விட்டுட்டு வந்துருங்க. சார், தெரிஞ்சுதான் பேசுறீங்களா, அது சின்ன குழந்தை, இங்கேயே நம்மளால விட்டுட்டு வர முடியாதுன்னு கூடவே கூட்டிட்டு போறாங்க. அந்த பாப்பா சுலைமான விடவே இல்ல, அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டே இருக்கு. பக்கத்துல இருந்த அலி, டேய் சுலைமான், இது நமக்கு தேவையில்லாத வேலைடா, நல்லா குளிர வேற செய்து அந்த பொண்ணு பாத்ரூமுக்காவது கூட்டிட்டு போயிடலாம், உண்மையிலேயே அசிங்கம் பண்ணிட்டு போறா. இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு கம்முன்னு அமைதியா இருக்கா. ஏன்னா இவங்க பேசுறது அவளுக்கு புரியல. ஏன்னா இவங்க துருக்கி நாட்டுல இருந்து வராங்க, துருக்கிஷ் தான் பேசுவாங்க. இந்த பொண்ணு ஒரு கொரியன். உடனே அலி, கொரியன் பேசுறது ஒன்னும் அவ்வளவு கஷ்டம்லாம் கிடையாது, கடைசியா ஏதாவது ஒரு வார்த்தையை இழுத்து பேசினா கொரியன். சுலைமானுக்கு புரியல, என்ன சொல்ற, பாத்தியா அந்த மாதிரி பேசுற வார்த்தையை இழுத்து இழுத்து பேசினா கொரியன். நானும் இழுத்து ஏதாவது வச்சிட போறேன், ஃபர்ஸ்ட் இந்த பாப்பாவுக்கு ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு பேர் வைக்க யோசிக்கிறாங்க. உடனே அலி, எங்க அம்மா பேர் வைக்கலாமா? அப்படி என்ன உங்க அம்மா பேரு? முனிமா. உடனே பக்கத்துல அந்த திக்கி திக்கி பேசுவார்ல, அவரு சிரிச்சுக்கிட்டு, இதெல்லாம் ஒரு பேரா? டே, அப்ப நான் நீ ஒரு பேர் வைக்கிறது, உங்க அம்மா பேர் என்ன? அவங்க பேரு கொல்லங்குடி கருப்பாயி. பாத்தியா சுலைமான், வெய்ய அவங்க அம்மா பேரையே. ரெண்டு பேரும் வாய மூடுங்க, நான் அந்த பாப்பாவுக்கு ஆயிலான்னு பேர் வைக்க போறேன். ஆயிலாவா? அம்மா, அவ முகத்தை பாரு, அப்படி நிலா மாதிரி எவ்வளவு அழகா இருக்கு. பாப்பா இனிமே உன் பேரு ஆயிலா, நல்லா இருக்கா பேருன்னு அவர் ஆயிலா கிட்ட பேசுறாரு. அந்த பொண்ணும் சிரிக்கிறா. ஆயிலான்ற பேருக்கு அர்த்தம் என்னன்னா நிலாவுடைய ஒளிவட்டம்னு அர்த்தம். அந்த நிலாவுடைய வெளிச்சத்துல இருந்து தானே இந்த பொண்ணு கிடைச்சா, அதனால ஆயிலான்னு பேர் வச்சிட்டாரு. இந்த நேரத்துல வார் இனிமேதான் ஆரம்பிக்குது. ஏன்னா சைனீஸும் உள்ள இறங்கிட்டாங்க. அவங்க நார்த் கொரியாவுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. சவுத் கொரியாவுக்கு அமெரிக்காவும் துருக்கிஷும் வந்திருக்காங்க. சோ நம்ம பிளான் பண்ணி அடிக்க வேண்டிய நேரம்னு துருக்கிஷோடைய கமாண்டர் கிட்டயும் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சோ துருக்கிஷ் ஆர்மியும் ரெடி ஆகுறாங்க. ஒரு 10-15 ஜீப்ல அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. எனிமி இருக்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. எனிமி இருக்காங்களா
தான் அங்க செக் பண்ணி பாக்குறாங்க. சுலைமானும் ஜீப்பை விட்டு இறங்கலான்னு பாக்கும்போது ஆயிலா கையப்படுகிறா. சரி சரி ஓகே, நீ இந்த பொண்ணு கூடவே இரு, நாங்க போய் செக் பண்ணி பாக்குறோன்னு ஆயிலா கூடவே சுலைமான் உள்ளே இருக்காரு. நேத்து நைட்ல இருந்து நீ எதையும் சாப்பிடல, துபர் பால், இத சாப்பிடுறியா? புரியலையா உனக்கு? இது குடிக்கலாம், துபர் நான் குடிக்கிறேன். ஐயோ உடம்புல எல்லாம் கொட்டிடுச்சே அப்படின்னு ஒரு காமெடி பண்றாரு. ஆயிலாவும் சிரிக்கிறா. எல்லாருமே இறங்கி செக் பண்ணி பாத்துறாங்க, எனிமிஸ் இங்க இல்ல. சரி கிளம்பலான்னு போதுதான் ஒரு ஜீப் மட்டும் ஒர்க் ஆகவே இல்ல. அதான் மெக்கானிக் சுலைமான் இருக்காரு, அவரை பார்க்க சொல்றாங்க ஜீப்புக்கு என்ன ஆச்சுன்னு. அவரும் ஜீப்பை சரி பண்ணலான்னு போகலான்னு போது ஆயிலா திரும்பவும் விட மாட்டா. ஆயிலா புரிஞ்சுக்கோ, இது என்னோட வேலை, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். ஆனா அந்த பொண்ணு சுலைமானுடைய கையை விடுற மாதிரியே இல்ல. அப்புறம் ஆயிலாவையும் தூக்கிக்கிட்டு வெளியே வராரு. சுலைமான் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நாங்க எல்லாரும் போக போறோம், இந்த ஜீப்பை நீ சரி பண்ணு, கூடவே அழியும் இருப்பாங்க, இன்னொரு ஒரு ஜீப்பும் இருக்கும், சரி பண்ணிட்டு நீங்க பின்னாடி வாங்க. அந்த பொண்ணை வேணா எங்க கிட்ட கூட, நாங்க கூட்டிட்டு போறோம். ஆனா ஆயிலா சுலைமான விட்டு வர மாதிரியே இல்ல, டைட்டா பிடிச்சுக்கிறா. இல்ல சார், நான் ஆயிலாவை பாத்துக்கிறேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. மத்த எல்லா ஜீப்பும் போயிடுது. ரிப்பேர் ஆன ஜீப்பும் இன்னொரு ஒரு ஜீப்பும் இருக்கு, கூடவே அலி இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க. சுலைமானோ அந்த ஜீப்புக்கு என்ன ப்ராப்ளம்னு பாக்குறாரு, அதை சரி பண்ண ட்ரை பண்றாரு. அப்போ அங்கிருந்த ஒருத்தர் ஆயிலாவை தூக்கி உன்னோட பேர் ஆயிலாவா அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது சடனா அவர் நெத்திலேயே புல்லட் இறங்கி அவர் அங்கே இறந்து போறாரு. ஏன்னா எனிமிஸ் இவ்வளவு நேரம் அங்கதான் இருந்திருக்காங்க, ஒளிஞ்சுகிட்டு இருந்திருக்காங்க. எல்லா ஜீப்பும் போனதுக்கு அப்புறம் கம்மி ஆளுங்க தான் இருக்காங்க, இதான் கரெக்டான நேரம்னு இவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அலியும் முடிஞ்ச வரைக்கும் ஷூட் பண்றாரு, முடியல. சுலைமானோ ஆயிலாவை அப்படியே பிடிச்சி காருக்கு பின்னாடி கவர் எடுத்து ஒளிஞ்சுக்கிறாங்க. சுலைமான் ஒரு மெக்கானிக் தான், அவர்கிட்ட ஒரே ஒரு பிஸ்டல் தான் இருக்கு, வெறும் 6 குண்டு தான், அதையும் ஷூட் பண்றாரு. யாருக்கும் எதுவும் ஆகல. அலியாலையும் மேல எழுந்து பார்க்க முடியல, ஏன்னா அவ்வளவு பேர் இருக்காங்க, அலியை ஷூட் பண்ணிடுவாங்க. ஆயிலாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஜீப்புக்கு அடியில நீ இங்கே இரு, பத்திரமா இருன்னு ஆயிலாவை ஒளிச்சு வச்சுட்டு ஏதாவது ஒண்ணு இவங்க பண்ணியே ஆகணும். அப்பதான் சுலைமானுக்கு ஒரு ஐடியா வந்து, ஆயிலா குடிக்கிறதுக்காக ஒரு பால் பாட்டில் இருந்ததுல, அதுல இருந்த பால் எல்லாம் கொட்டிட்டு அப்புறம் ஜீப்ல இருந்து பெட்ரோல் எடுத்து அந்த பாட்டில போட்டு நெருப்பு குண்டு மாதிரி ரெடி பண்ணி அதை ஒரு டயருக்குள்ள பிக்ஸ் பண்ணி அப்படியே உருட்டி விடுறாரு. அப்படி போகிற டயர் எனிமிஸ் பக்கத்துல போகுது. இங்க இருந்து அலி கரெக்டா அந்த பாட்டில ஷூட் பண்ணி அப்படியே அது வெடிச்சு செதறது. இந்த சத்தம் முன்னாடி போய்கிட்டு இருக்காங்களே இவங்க ஆளுங்க, அவங்களுக்கு கேக்குது. ஏதோ ஒரு ஆபத்து சீக்கிரம் வாங்கன்னு போனவங்க திரும்பி வராங்க. ஆனா அவங்க வரத்துக்குள்ள எனிமியோடைய ஆளுங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. அலியும் சுலைமானும் சேர்ந்து எவ்வளவுதான் போராட முடியும்? ஆயிலா வெளியே வந்துட போறான்னு ஆயிலா நீ உள்ளே எதுவும் கிடையாது, சரியா இங்கே இருக்கணும், நான் சீக்கிரமா வந்துடுறேன்னு இவரும் போயிட்டு எனிமிஸ் கூட சண்டை போட்டு அவங்க சுலைமான போட்டு தள்ளிருப்பாங்க. அதுக்குள்ள துருக்கிஷ் ஆளுங்க எல்லாம் உள்ள வந்து எல்லாரையும் காலி பண்றாங்க. இங்க இவ்வளவு சண்டை நடக்குது, இது எல்லாத்தையுமே ஆயிலாவும் பாக்குறா, ரொம்ப பயப்படுறா. இந்த நியூஸ் துருக்கிஷோடைய நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வருது. திரும்பவும் வாரம் ஆரம்பிச்சிருச்சு, நம்மளுடைய ராணுவ வீரர்கள் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. இதை கேள்விப்பட்ட சுலைமானுடைய அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதை விடவே அவரோட அத்தை பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சுலைமானுடைய கேர்ள் ஃபிரெண்டுக்கும் தெரிய வந்து எனக்கு தெரியும் இந்த மாதிரி நடக்கும்னு, நான் அவனை போக வேணாம்னு சொன்னேன்னு அவங்களும் அழறாங்க. இங்க சுலைமானும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண்ணை முழிச்சு பாக்குறாரு, அவருக்கு லைட்டா அடிபட்டு இருக்கு. பக்கத்திலேயே ஆயிலாவும் இருக்கா. டே சுலைமான் கண்ணை முழிச்சிட்டியான்னு அழியும் பக்கத்துல வராரு. யார் ராணி, நாய்க்கு சாப்பாடு வைப்ப, எறும்புக்கு சக்கரை போடுவ, இப்போ எனிமேச கத்தியாலேயே குத்தி கிழிச்சிட்ட, சமய சண்டை போடுறாணி, ஐயோ எங்கடா உன் ரெண்டு காலையும் காணும்னு அலி கலாய்க்கிறாரு. ஆனா என்ன சொன்னாலும் நான் கூட வெளியே போயிட்டு வந்துட்டேன், ஆனா இந்த பொண்ணு ஆயிலா உன்னை விட்டு நகரவே இல்ல, நீ எப்ப கண்ணு முழிச்சு பாப்பன்னு இங்கேயே உட்காந்துகிட்டு உன்னையே பாத்துக்கிட்டு இருந்தா. இதை கேட்ட சுலைமானும் ஆயிலாவை பாக்குறாரு, ஆயிலாவும் சுலைமான பாக்குறா. சுலைமான் கண்ணை முழிச்சதுல அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா ஆயிலா எதுவும் பேசவே இல்ல, வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்ல. ஆனா ஆயிலா சுலைமான எவ்வளவு மிஸ் பண்ணான்னு அவ கண்ணை பார்த்தாலே தெரியுது. அப்புறம் கமாண்டரும் சுலைமான பாக்குறாரு, இது வரைக்கும் நீ பண்ண வேலைலாம் போதும், இந்த பொண்ணை நம்ம கொரியன் அத்தாரிட்டி கிட்ட கொடுக்க போறோம், இந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ் யாரோ அவங்களை கண்டுபிடிச்சு கரெக்டான இடத்துல சேர்த்துருவாங்க. ஆனா சார் ஆயிலா என்னை விட்டு போகவே மாட்டா, நான் தூங்கினா கூட என் பக்கத்துல தான் இருக்கா. சுலைமான் உங்களுக்கு புரியுதா, நீங்க வந்திருக்கிறதுக்கான வேலை என்ன? நீங்க ஒன்னும் குழந்தைய பாத்துக்க வரல, சண்டை போட வந்திருக்கீங்க, அதனால வந்த வேலையை மட்டும் பாருங்க. அதோட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கும் அலிக்கும் இன்னும் நிறைய பேருக்கும் மெடல் கொடுக்க போறாங்க, சீக்கிரமா அதுக்கு ரெடி ஆகுங்கன்னு சொல்றாரு. அவ்வளவுதான், சுலைமான் ஆயிலாவை விட்டு பிரிய வேண்டிய நேரம். அங்கிருந்த ஒரு சோல்ஜர் கிட்ட ஆயிலாவை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு கொடுத்துட்டு, நீ இங்கேயே இருக்கணும் சரியா, அங்கிளை விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு இவரு நடந்து போறாரு. ஆனா ஆயிலா பின்னாடியே வரா. ஆயிலா சொன்னா புரிஞ்சுக்கோ, என்னால உன்னை கூட்டிட்டு போக முடியாது, நீ இங்கேயே இரு அப்படின்னு திரும்ப போறாரு. திரும்பவும் அகைன் வந்துகிட்டே இருக்கா. அந்த சோல்ஜரும் ஆயிலாவை தூக்கி ஒரு ஜீப் மேல உட்கார வச்சு விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்காரு ஆயிலாவுக்கு. சுலைமானும் அலியும் அந்த மெடல் கொடுக்க போறாங்களா, அதுக்காக ரெடி ஆகுறாங்க. அவங்க போக போற ஜீப்பும் பக்கத்துல தான் இருக்கு. இந்த ஆயிலாவும் அவளை பாத்துக்கிற சோல்ஜர் கொஞ்சம் அசந்த நேரத்துல டக்குன்னு எகிரி அந்த ஜீப் குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. அது தெரியாம அந்த ஜீப்லயே மெடல் கொடுக்கற இடத்துக்கு போறாங்க. எல்லாருக்குமே மெடலையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஜீப்ல இருந்து ஆயிலா இறங்கி அந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறா. சுலைமானுக்கும் அலிக்கும் எதுவும் புரியல, எப்படி இந்த பொண்ணு இங்க வந்தான்னு. அவரால் பேச முடியாது, ஏன்னா ஜெனரல்ஸ் எல்லாம் முன்னாடி இருக்காங்க. கண்ணாலேயே ஆயிலா போ போன்னு சொல்றாரு. ஆனா ஆயிலா அங்கே நிக்கிறா. சுலைமான் தான் இந்த பொண்ணை காப்பாத்தினதுன்னு அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். அலியும் அந்த பொண்ணை தூக்கி ஒரு கிஸ் பண்ணி சுலைமான் கிட்ட கொடுக்கறாரு. அவரும் ஆயிலாவை கையில வச்சுக்கிறாரு. எல்லாரும் சல்யூட் பண்றாங்க, ஆயிலாவும் சல்யூட் பண்றா. இந்த விஷயத்தை அங்க போட்டோவும் எடுக்கிறாங்க. அந்த போட்டோவையும் கூடவே ஒரு லெட்டரையும் சுலைமான் அவருடைய அப்பா அம்மாவுக்கும் அவருடைய கேர்ள் ஃபிரெண்டுக்கும் அனுப்புறாரு. இதை படிக்கிற சுலைமானுடைய அப்பா
அம்மாவும் அவருடைய அத்தை பொண்ணும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சுலைமானுக்கு எதுவும் ஆகல நல்லா இருக்காருன்னு. ஆனா அந்த கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காளே சுலைமான் உயிரோட இருக்கிறதுல அவளுக்கு சந்தோஷம் தான். ஆனா இவன் என்ன அங்க போயிட்டு ஒரு குழந்தைய பொண்ணுன்றான், என்ன லூஸ் ஆயிட்டானு ஒரு மாதிரி கடுப்பாக்குறாங்க. இந்த நேரத்துல ஆயிலாவும் சுலைமான் கூடவே இருக்கா. ஏன்னா இந்த ஆயிலா காணும்னு அவருடைய அப்பா அம்மா தேடி வர வரைக்கும் சுலைமான் கூடவே அந்த பொண்ணு இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதனால கூடவே வச்சுக்கிறாரு. தினமும் காலையில எழுந்து 1 2 3 அப்படின்னு நம்பர்ஸ் எல்லாம் துருக்கிஷ்ல சொல்லி அவங்க ட்ரைனிங் பண்ணுவாங்க. இந்த பொண்ணும் துருக்கிஷ் லாங்குவேஜ்லயே 1 2 3 எல்லாம் மனசுக்குள்ளேயே சொல்லிப்பா. பனிக்காலம் வேற வந்துருச்சு, நல்லா பனியா இருக்கா, அப்படியே பால் எல்லாம் எடுத்து உருட்டி ஆள் ஆளுக்கு அடிச்சுக்கிறாங்க. ஏ பாத்துடா ஆயிலா பாப்பா இங்க இருக்காடா, ஆயிலா நீ எடுத்த அப்படின்னு ஆயிலாவும் எடுத்து ஜாலியா சந்தோஷமா விளையாடுறாங்க. அப்புறம் இந்த சுலைமான் தான் ஆயிலாவுக்காக சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி அதை ஊட்டி விடுவாரு. ஆயிலாவா அவருடைய பொண்ணு மாதிரியே பாத்துக்கிறாரு. ஆயிலாவுக்கு முடி நல்லா வளர்ந்துருச்சு, வெட்டி விடலான்னு பார்பர் ஷாப்புக்கு போறாங்க. அங்க ஆயிலாவுக்கு துணியை போட்டு முடியையும் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது ஆயிலாவுக்கு பிடிக்கவே இல்லை, அப்படியே சோகமா மூஞ்சி வச்சிருக்கா. ஏ ஆயிலா இங்க பாரு, அப்பா கழுத்துலயும் துணியை வச்சுக்கிறேன் பாருன்னு அவரும் துணியை கழுத்துல போட்டுக்கிறாரு. அலியும் போட்டுக்கிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து குளிப்பாட்டி தலைய வாரி விட்டு அழகா தூங்க வைக்கிறாரு. தினமும் மார்னிங் பாத்ரூம் வாசல்ல ஒரு பெரிய கியூவே நிற்கும். ஏன்னா ஆயிலா தான் ஃபர்ஸ்ட் வந்து குளிக்கணும், அதுக்கப்புறமா தான் மீதி இருக்கிற எல்லாரும் குளிப்பாங்க. அந்த அளவுக்கு அங்க இருக்கிற எல்லாருமே ஆயிலாவை அவ்வளவு பாசமா பாத்துக்கிறாங்க. இவங்களுக்கு ட்ரைனிங் நடக்கும் போதெல்லாம் ஆயிலா பக்கத்திலே உட்காந்துகிட்டே இருப்பா. அதுல கமாண்டர் வந்து துருக்கிஷ் லாங்குவேஜ்ல அட்டென்ஷன் சொல்லுவாரு, எல்லாரும் அட்டென்ஷன் சொல்லணும். அப்புறம் அங்க இருக்கிற எல்லாருமே மொத்தமா 53 பேர் இருக்காங்க. 1 2 அப்படின்னு ஒரு ஒருத்தரா நம்பரை சொல்லி கடைசியா 53 அண்ட் சார் அப்படின்னு சொல்லணும். ஆயிலாவும் அங்க உட்காந்துகிட்டு இருக்கா. எல்லாருமே நம்பரை சொல்றாங்க 50 51 52 53 அப்படின்னு அவங்க முடிக்கிறதுக்குள்ள இந்த ஆயிலா 54 எண்டு சார் அப்படின்னு அவளையும் அவங்கள ஒரு ஆளா சொல்றா. அதை எல்லாரும் பாக்குறாங்க, கமாண்டரும் பாக்குறாரு, கண்டுக்கல. அட்டென்ஷன் அப்படின்னு சொல்றாரு. எஸ் சார் அப்படின்னு ஆயிலா கீழே இறங்கி அப்படியே மார்ச் பண்ணிக்கிட்டே கமாண்டர் முன்னாடி நின்னு அட்டென்ஷன் சார் அப்படின்னு சொல்றா. சுலைமானுக்கு புரியல, என்ன இவ்வளவு நாள் பேசாம இருந்தா இப்ப பேசுறாளேன்னு, அதுவும் துருக்கிஷ்ல பேசுறா நம்பர் சொல்றா. இதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த திக்கி திக்கி பேசுவார்ல அவரு, சார் நான் அழறதுக்கு எனக்கு பர்மிஷன் வேணும். ஆனா கமாண்டர் சிரிக்க சொல்றாரு. வேற வழி இல்லாம எல்லாரும் சிரிக்கிறாங்க. அந்த திக்கி திக்கி பேசுறவரும் என்னடா அழறதுக்கு பர்மிஷன் கேட்டா சிரிக்க சொல்றாருன்னு சிரிச்சுக்கிட்டே அழறாரு. அதுக்கப்புறம் சுலைமான் ஆயிலா நல்லா துருக்கிஷ் கத்துக்கணும்னு துருக்கிஷ் புக் எல்லாம் வாங்கி கொடுக்கறாரு. ஆயிலாவும் கொஞ்சம் கொஞ்சமா துருக்கிஷ படிக்கவும் எழுதவும் கத்துக்கிறா. துருக்கிஷ் லாங்குவேஜ் மூவியையும் பாக்குறாங்க. அதுல அப்பா எங்க வாங்கன்னு ஒரு பொண்ணு அவங்க அப்பாவை கூப்பிடுது. ஆயிலாவும் அப்பான்ற வார்த்தையை கத்துக்கிட்டு சுலைமானை பார்த்து அப்படியே தோல்ல சாஞ்சுக்கிறா. சுலைமானும் துருக்கிஷோடைய குழந்தைங்க பாட்டு எல்லாம் சொல்லித்தராரு. அப்போ ஒரு புக், அதுல ஒரு அப்பா அம்மா அவங்க பையன் மூணு பேருடைய போட்டோ போட்டு ஒரு குழந்தைங்க பாட்டு இருக்கு. ஆயிலா அதை பார்த்துட்டு சுலைமான் கிட்ட, அம்மாவும் இல்ல பிரதரும் இல்ல அப்பா தான் இருக்காரு அப்பா அப்படின்னு சுலைமானை பார்த்து கூப்பிடுறா. அவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. சுலைமானை கட்டி பிடிச்சி அப்பா அப்படின்னு கூப்பிடுறா. இவர் உடம்பெல்லாம் ஏதோ ஒண்ணு பண்ணுது. அப்பான்ற வார்த்தையை கேட்ட உடனேமே என்னமோ ஆயிலா அவருடைய சொந்த பொண்ணு மாதிரியே அவருக்கு தோணுது. ஆயிலா மேல இருந்த பாசமும் 100 மடங்கு அதிகமாகுது. சுலைமானும் ஆயிலாவை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டே நீயும் என் பொண்ணு தான் சொல்றாரு. ஆயிலாவும் அவருடைய பொண்ணு மாதிரியே எறும்புகளுக்கு எல்லாம் சாப்பாடு வைக்கிறா. அப்படி விளையாடிக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்கிறவங்க ஏதோ ஒரு சுலைமான் இறந்து போயிட்டாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சுலைமான் நம்ம அப்பா தானே, இவ அழுதுகிட்டே சுலைமான் கிட்ட வரா. ஏய் பாப்பா ஆயிலா ஏன் அலற, அவங்க சொன்னாங்க நீங்க இறந்து போயிடுவீங்கன்னு, நீங்க இறந்து போயிட்டீங்களா? என்னது நான் இறந்து போயிடனா, நான் இப்ப முன்னாடி தானே நிக்கிறேன், நான் ஒண்ணும் இறந்து போகல, அது நான் இல்ல வேற ஒரு சுலைமான்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. அப்புறம் இவங்க எல்லாரும் டோக்கியோவுக்கு ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போறாங்க. ஜாலியா டைம் என்ஜாய் பண்றாங்க. அங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல சந்தோஷமா சாப்பிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. சுலைமான் எழுந்து ஆயிலா கூட சந்தோஷமா ஆடுறாரு. அப்புறம் ஆயிலாவை தூங்க வைக்கிறாங்க. அவர் ரொம்ப அழகா தூங்குறா. இதை பாக்குறவங்க சந்தோஷப்பட்டாலும் ஒரு சைடு சோகமா இருக்காங்க. ஏன்னா ஆயிலா லைஃப் லாங் ஃபுல்லா இவங்க கூட இருக்கவே முடியாது. எப்படியும் ஆயிலாவுடைய அப்பா அம்மா வந்துருவாங்க, நம்மளை விட்டு இப்ப போகதான் போறான்னு கஷ்டப்படுறாங்க. எப்படி டேஸ் போய்கிட்டு இருக்கு. சுலைமானுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், சுலைமான் ஆயிலாவுடைய ஃபேமிலியை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க இல்லாத டைம்ல யாரோ ஒருத்தன் என்கிட்ட வந்து ஆயிலாவுக்கு ஃபேமிலி இருக்குன்னு ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டு போனான். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கதா அந்த திக்குவாய் இருக்காருல்ல அவரு கேக்குறாரு. சுலைமான் கிட்ட அட்ரஸ் இருக்கு, ஆனா அது கொரியன் லாங்குவேஜ்ல இருக்கு. ஆயிலா கிட்ட போயிட்டு இதை ஜஸ்ட் நீ படி, யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு ஆயிலாவை படிக்க வச்சு. ஏன்னா ஆயிலா சின்ன வயசுல இருந்தே கொரியன் லாங்குவேஜ் தான் படிச்சுக்கிட்டு இருந்தா பேசினா. சுலைமானும் யாருக்கிட்டையும் எதையும் சொல்லாம நைஸா அவரு மட்டும் அந்த அட்ரஸ் இருக்கிற இடத்துக்கு போறாரு. ஆனா அங்க எனிமி ஆளுங்க தான் இருக்காங்க. இது எல்லாமே ஒரு ட்ராப் தான். நைட் டைம் ஆகுது, சுலைமான காணோன்னு அலி தேடுறாரு. அப்பதான் அந்த திக்கி திக்கி பேசுவார்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. சுலைமானுக்கு அட்ரஸ் கொடுத்த அந்த ஆளையும் பார்த்து ஏன் அவனை தனியா அனுப்புனீங்க, இப்ப இந்த விஷயம் கமாண்டருக்கு தெரிஞ்சா நம்மள பயங்கரமா திட்டுவாங்க, யாருக்கும் தெரியாம நம்ம போயிட்டு சுலைமானை காப்பாத்தலான்னு அது எந்த அட்ரஸ்லான்னு கேக்குறாங்க. ஆனா அது எந்த அட்ரஸ்னு அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியல. அவதான் அங்க ஆயிலா வரா, எனக்கு தெரியும்னு அந்த அட்ரஸ் சொல்றா. கரெக்டா அந்த அட்ரஸுக்கு பைக்ல வேகமா போறாங்க. ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்து சுலைமான காப்பாத்துறாங்க. வெளியே நிறைய பேர் இருக்காங்க, ஒழுங்கா சுலைமான கொடுத்துருங்க இல்லைன்னா அவ்வளவுதான் பயம்புறுத்தி சுலைமான கூட்டிட்டு வந்துடுறாங்க. எனிமிஸ் வெளியே வந்து பார்த்தா யாரையும் காணும், இந்த மூணு பேர் தான். ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க, ஆனா வண்டியில ஏறி எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க. இந்த நேரத்துல துருக்கிஷோடைய கமாண்டரும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அலியையும் சுலைமானையும் ஒரு இடத்துக்கு அனுப்ப சொல்றாரு. இந்த விஷயத்த அலி சுலைமான் கிட்ட சொல்லலாம்னு வந்தா அவங்கள காணும். திக்கி திக்கி
துப்பாக்கி பேசுவார்ல அவருகிட்ட போய் கேக்குறாங்க, அவரும் என்ன சொல்றதுன்னு தெரியாம அள்ளி இருக்காருல்ல. அவருக்கு காலையில இருந்து வயித்தால போகுது, 10 தடவை பாத்ரூம்க்கு போயிட்டாரு, இப்பவும் பாத்ரூம்ல தான் இருக்காரு. ஓ அப்படியா, வா போய் பாக்கலான்னு போறாங்க. நல்ல வேலை அதுக்குள்ள அலியும் சுலைமானும் பாத்ரூம்ல இருந்து வெளியே வராங்க. என்ன அலி இந்த மாதிரி ஆயிடுச்சு, உனக்கு உடம்பு வேற முடியலையே, ஏன் என்னாச்சு? நாளைக்கு மார்லின் மன்றோ வராங்களாம், 2 நாள் இந்த ஊர்ல தான் இருக்க போறாங்க. நீங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய ஃபேன்ஸ்னு கமாண்டர் சொன்னாரு, அதான் உங்க ரெண்டு பேரும் அனுப்ப சொன்னாரு. ஆனா அலிக்கு தான் உடம்பு முடியலையே, அதனால சுலைமான் நீயும் வேற ஒருத்தனும் ஆயலாவை கூட்டிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அடுத்த நாள் ஆகுது, அலியால இதை ஜீரணிச்சுக்கவே முடியல. அட போங்கடா நீங்களும் உங்க வேலையும் அப்படின்னு கடுப்பாகுறாரு. அலி அலி சத்தம் போடாத, வாய முடிவே, நான் சத்தம் தாண்டா போடுவேன். மர்லின் மன்றோ பாக்கணும்னு எனக்கு எவ்வளவு பெரிய ஆசை தெரியுமாடா, அவங்கள நேர்ல பாக்கலாம்னு நினைச்சா முடியாம போயிடுச்சு. அலி நாளைக்கு பாத்துக்கலாம், டேய் திடீர்னு இன்னையோட அவங்க நாளைக்கே போயிட்டாங்கன்னா என்னடா பண்றது, என்னால முடியாது, நான் வரணும்னு அவரு அடம் பிடிக்கிறாரு. அப்பதான் அங்க ஒருத்தர் வந்து, இங்க பாரு நானும் சுலைமானும் ஆயலா 3 பேரும் போறோம், இந்த ஒருக்கே இந்த மர்லின் மன்றோ போட்டோல என்னுடைய அன்பான அலிக்காக அப்படின்னு மர்லின் மன்றோவே எழுதி அவங்க சைன் போடுவாங்க. அதோட அந்த போட்டோல மர்லின் மன்றோவை கிஸ் பண்ண வச்சு நாங்க வாங்கிட்டு வரோம், இன்னைக்கு அதை வச்சுக்கோ, நாளைக்கு நீ எங்க கூட வா, நம்ம மர்லின் மன்றோவை நேர்ல பாக்கலாம்னு சொல்றாரு. அப்பதான் அலி கொஞ்சம் சாந்தமாக ஆகுறாரு. மறந்துடாதீங்க, அந்த போட்டோல மர்லின் மன்றோட சைன் இருக்கணும், அதோட அவங்க லிப்ஸ் அப்படியே இருக்கணும் சரியான்னு சொல்லி அனுப்புறாரு. ஷோவும் ஆரம்பிக்குது. மர்லின் மன்றோ எல்லாருக்கும் முன்னாடியும் பாட்டு பாடுறாங்க. நம்ம சுலைமான் அயலாவை தோல்ல உட்கார வச்சுக்கிட்டு, சார் சார் குழந்தை சார் அப்படின்னு முன்னாடி போயிட்டு, அயலா மர்லின் மன்றோ பார்க்கும்போது கையாட்டு. கரெக்டா அயலாவும் அதே மாதிரி பண்ற. மர்லின் மன்றோவும் அயலாவை பார்த்துட்டு, ஐ அழகா இருக்கியே பாப்பா, மேலவான்னு மேடைக்கு கூப்பிடுறாங்க. அயலா கையில மர்லின் மன்றோட போட்டோ இருக்கு. என்ன பாப்பா இதுல நான் சைன் பண்ணணுமா? யாருக்காக இதை நான் சைன் பண்ணணும்? தூரத்துல இருந்து சுலைமான், அலின்னு சொல்லு, அயலா அலின்னு சொல்லு. அயலாவும் அலிக்காக அப்படின்னு சொல்றா. மர்லின் மன்றோவும் என்னுடைய அன்பான அலிக்காக சைன் பண்ணி அந்த போட்டோல கிஸ்ஸும் பண்றாங்க. இந்த போட்டோ மட்டும் அலி கையில கிடைச்சதுன்னா அவ்வளவுதான், அவர் அவ்வளவு சந்தோஷப்படுவாரு. இன்னைக்கு அலி வர வேண்டியது, என்ன பண்றது முடியல, வேற ஒரு மர்லின் மன்றோட போட்டோவை பாத்துக்கிட்டு இருக்காரு. நீ ஒன்னும் கவலைப்படாத மர்லின் மன்றோ, இன்னைக்கு நீ கிஸ் பண்ண போட்டோவை அவனுங்க எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க, நாளைக்கு நான் உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு அந்த போட்டோ கிட்ட பேசுறாரு. சடனா எனிமி ஆளுங்க அலிய ஷூட் பண்ணி சாகடிச்சிடறாங்க. அந்த போட்டோ ஃபுல்லா பிளட் ஆகுது. அலி அந்த இடத்துல இறந்து போறாரு. அவ்வளவு நல்ல மனுஷன், இப்ப அவரோட சின்ன ஆசை கூட நிறைவேறாம அதை பாக்குறதுக்கு முன்னாடி அவர் இறந்தே போறாரு. அங்கேயே அலிய புதைக்கிறாங்க. சுலைமானும் அயலாவும் அங்க வராங்க. சுலைமான் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அலி உனக்காக தாண்டா போட்டோல சைன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கும், இப்ப நீ இல்லையேன்னு அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அயலாவும் சுலைமானுடைய தோல் மேல கை வச்சு, அப்பா அழாதீங்கன்னு சொல்றா. அலிக்காக கொண்டு வந்த போட்டோவை அவரோட சமாதி மேலேயே வச்சுட்டு ரொம்ப சோகமா ரெண்டு பேரும் அங்கிருந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் சில மாசங்கள் போகுது. சுலைமான் இருக்கிற அந்த பேட்ச் ஆளுங்க எல்லாம் போயிட்டு வேற ஒரு துர்க்கிஷ் ஆர்மி வரப்போகுது. சுலைமானோ அவருடைய நாட்டுக்கே அவர் வீட்டுக்கே போக போறாரு. ஆனா அப்படி போயிட்டா அயலா இங்க தனியா இருப்பான்னு, சார் நான் இங்கேயே வாலண்டியரா என்னோட ஜாபை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன்னு வீட்டுக்கு போகாம இங்கேயே அவருடைய வேலையை செய்யறாரு. எதுக்காகனா அயலாக்காக தான், நம்ம போயிட்டா அயலா தனியா இருப்பாளேன்னு அயலா கூடவே அவர் இருக்காரு. இந்த விஷயம் எல்லாம் சுலைமானுடைய ஃபேமிலிக்கு தெரிய வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. இவங்களை விட சுலைமானுடைய கேர்ள் ஃபிரெண்ட் தான் என்ன சும்மா அயலா அயலான்னு சொல்றாரு அப்படின்னு சுலைமான் மேல கோவம் வருது. இந்த சுலைமானுக்கு என்னன்னா அயலாவையும் அவரு கூடவே துருக்கிக்கு கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா கமாண்டர் எல்லாம் இதுக்கு ஒத்துக்கவே இல்ல. சார் அயலா என்ன அப்பான்னு கூப்பிடுறா, என்ன விட்டு அவ போகவே மாட்டா. சுலைமான் நீ என்ன சொன்னாலும் அவ ஒரு கொரியன், அவ அங்கதான் இருக்கணும், உன்னால கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்றாங்க. அதோட சுலைமானையும் திரும்ப துருக்கிக்கே போக சொல்றாங்க. ஏன்னா அயலாவுக்காக தானே அவரு இங்க இருக்குன்னு சொன்னாரு. இப்ப அயலாவை அங்க இருக்கிற ஒரு ஆர்பன் ஸ்கூல்ல சேர்க்க போறாங்க, அவ அங்கதான் வளரணும். இந்த விஷயம் சுலைமானுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இருந்தாலும் மனசை கல்லாக்கிக்கிட்டு அயலாவை அந்த ஸ்கூல்ல விடுறதுக்காக போறாரு. அயலா நீ இங்கதான் படிக்க போற, உள்ள உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஆனா அயலா ரொம்ப சோகமா இருக்கா, அவளுக்கு ஸ்கூல் போகவே பிடிக்கவே இல்ல. அயலா அங்க பாரு நிறைய பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க, அவங்கள மாதிரி நீ ஜாலியா இருக்கணும்ல, டீச்சர் கூட நீ உள்ள போ அப்படின்னு டீச்சர் கூடவே அனுப்புறாரு. அயலாவும் அவங்க அப்பாவை திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே இருக்கா. சரி சரி அயலா, அப்பாவும் நானும் உள்ள வரேன்னு அவரும் உள்ள வராரு. அயலா கிளாஸ்க்குள்ள போயிட்டு மத்த பசங்க கூட சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து சுலைமான் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா அயலாவை விட்டுட்டு போக போறோமே அப்படின்னு ரொம்ப கஷ்டத்தோட டக்குன்னு அங்கிருந்து வெளியே வந்துடுறாரு. அயலா விட்டுட்டு போகிறதுக்கு அவருக்கு மனசே இல்ல, ரொம்ப சோகமா அங்கிருந்து போய்கிட்டே இருக்காரு. பின்னாடி இருந்து அப்பா நில்லுங்கன்னு ஒரு குரல், அது அயலாவுடைய குரல் தான். அயலா வேகமா அவங்க அப்பா சுலைமான் கிட்ட ஓடி வரா. அவரும் திரும்பி பாக்குறாரு, அயலாவை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அயலாவும் அழுதுகிட்டே சுலைமான ஓடி வந்து ஹக் பண்றா. அப்பா நீங்க உங்க ஊருக்கு போக போறீங்களா, என்ன விட்டு போக மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப என்ன விட்டு போக போறீங்களா அப்பான்னு அவ அலறா. இவருக்கும் மனசு தாங்க முடியாம அலறாரு. என்ன பண்றதுன்னு தெரியல, அப்பா உன்னை விட்டு என்னைக்கும் நான் போக மாட்டேன், நீயும் என் கூட தான் வரப்போறேன்னு அயலாவை கூட்டிட்டு அவரு திரும்ப கேம்புக்கே போறாரு. சுலைமான் தான் துருக்கிக்கு போக போறாருல ஒரு பெரிய சூட்கேஸ்க்குள்ள அயலாவை ஒளிச்சு வச்சு கொண்டு போறாரு. ஆனா இருந்தாலும் அங்க இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. பெட்டிய ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள அயலா இருக்கா. சுலைமான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, அவ ஒரு கொரியன், நம்ப அவளை கூட்டிட்டு போக முடியாது, இந்த நாட்டுக்காரங்க அதுக்கு விட மாட்டாங்க, புரிஞ்சுக்கோ, அவ இங்க தான் இருக்கணும், நீ ஊருக்கு போ, இந்த வார் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப வா, அப்புறம் அயலாவை வந்து மீட் பண்ணு, எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்றாங்க. அயலாவை விட்டுட்டு போகிறத தவிர சுலைமானுக்கு வேற வழியே இல்ல. அயலா கிட்டையும் கடைசியா ஒரு தடவை பேசுறாரு. அயலா அழ ஆரம்பிக்கிற, அயலா அழாத பிளீஸ், நீ அழுதா எனக்கும் அழுக வரும்.
நீ ரொம்ப அழகான பொண்ணுமா, அழக்கூடாது சரியா? அப்பா உன்னை விட்டு போக போறாருன்னு கஷ்டப்படாத. அதெல்லாம் நான் சொல்றத என்னைக்கும் மறக்காத, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். நம்மள யாரு எப்படி பிரிச்சாலும் சரி, நான் உன்னை தேடி திரும்ப வருவேன் ஆயலா. கண்டிப்பா உன்னை பார்க்க நான் திரும்ப வருவேன். உண்மையா என்ன பார்க்க வருவீங்களாப்பா? ஆயலா உன்னை விட்டு நான் அங்க போயிட்டு என்ன பண்ண போறேன், சத்தியமா நான் உன்னை பார்க்க வருவேன் அப்படின்னு ஆயலாக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு ஆயலாவை ஹக் பண்ணிட்டு ரொம்ப சோகமா சுலைமான் அங்க இருந்து போறாரு. அவரோட மனசு எல்லாமே ஆயலா கிட்ட தான் இருக்கு, வெறும் உடம்பு மட்டும்தான் துருக்கிக்கு போகுது. ஆயலாவும் அவங்க அப்பா போறத பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழறா. சுலைமான் இப்ப துருக்கிக்கு வந்துட்டாரு. அங்கதான் அவருக்கு ஹார்ட் பிரேக்கிங் ஆன இன்னொரு விஷயம் தெரிய வருது. அவரோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. நேரா போயிட்டு மீட் பண்றாரு. எனக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொன்ன, ஏன் அந்த மாதிரி பண்ணிட்ட? நானும் எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்றது? என்னை விட்டு போகாதன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன், ஆனா நீ போன. போயிட்டு திரும்ப வர வேண்டியதுதானே? அங்க போயிட்டு ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சேன், அவளும் என் பொண்ணு மாதிரி தான், அவளையும் கூட்டிட்டு வரேன்னு அவளை பத்தியே பேசுற. என்ன பார்த்தாலும் உனக்கு எப்படி தெரியுது? இது என்னோட வாழ்க்கை, இனிமே நான் நல்லா வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போய்கிட்டே இருக்காவ. அவ பண்றதெல்லாம் உண்மையான லவ்வே கிடையாது. இப்படி பொய்யா லவ் பண்ற அவளே ஒருத்தன மேரேஜ் பண்ணிக்கும் போது, உண்மையா லவ் பண்ண நானும் யாரையாச்சும் மேரேஜ் பண்ணிக்கணும்னு அவருடைய அத்தை பொண்ணையே மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அவங்க சுலைமானுடைய கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி எல்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஆயலாவை பத்தி அவங்க கிட்ட நிறைய விஷயம் சொல்றாரு. இந்த மாதிரி நான் திரும்ப வருவேன்னு அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், நான் கண்டிப்பா திரும்ப போய் அவளை பார்க்கணும்னு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஆயலா எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஆனா ஆயலா எங்க இருக்கானே தெரியல, ஏன்னா ஆயலான்ற பேர்ல எந்த பொண்ணும் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆயலான்றது இவங்க வச்ச பேர் தான், அதுவும் துருக்கி முஸ்லீம் நேம் அது. கொரியன்ஸ் அந்த நேம கண்டிப்பா மாத்திருப்பாங்க. இப்ப ஆயலாவுக்கு வேற ஒரு பேர் தான் இருக்கும், ஆனா அது என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால ஆயலா எங்க இருக்கானே உங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இப்படியே 47 வருஷம் கடந்து போகுது. இப்ப சுலைமானுக்கு நல்ல வயசு ஆயிடுச்சு. அவ திடீர்னு நைட் டைம்ல துருக்கில ஒரு எர்த்குவேக் வருது. எல்லா மக்களும் ரோட்டுக்கு வந்துடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது, எல்லா மக்களும் வெளியேதான் இருக்காங்க, வீட்டுக்குள்ள யாரும் போக கூடாதுன்னு சொல்றாங்க. அப்பதான் சுலைமானுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வந்து நேரா வீட்டுக்குள்ள போறாரு. சுலைமானுக்கும் அவரோட வைஃபுக்கும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. அப்பா நம்மள உள்ள போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க, எங்க போறீங்க நீங்க? ஆனா சுலைமான் கண்டுக்காம வீட்டுக்குள்ளேயே போயிடுறாரு. அங்க போயிட்டு டிராயரை ஓபன் பண்ணி அவரும் ஆயலாவும் எடுத்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு, அதை எடுத்து வச்சு பாக்குறாரு. பின்னாடியே சுலைமானுடைய வைஃபும் வராங்க. எங்க உள்ள வந்தீங்க? உங்க பொண்ணு ரொம்ப பயப்படுறா, எனக்கு தெரியுமா, இவளும் என் பொண்ணு தானே அப்படின்னு ஆயலாவுடைய போட்டோவை பாக்குறாரு. எங்க வீடு இடிஞ்சு நீங்க இறந்து போயிடுவீங்கன்னு உங்களுக்கு பயமே இல்லையா? நீ கவலைப்படாதமா, எனக்கு எதுவும் ஆகாது. என் பொண்ணுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், நான் வந்து உன்னை பாப்பேன்னு, அந்த ப்ராமிஸ நான் நிறைவேற்ற வரைக்கும் நான் சாக மாட்டேன்னு சொல்றாரு. இந்த சுலைமான் எப்ப பார்த்தாலும் கொரியன் டிவிஸ தான் பாத்துக்கிட்டே இருப்பாரு. அதுல ஆயலா வருவாளா, ஆயலான்னு ஏதாவது பேரை சொல்லுவாங்களான்னு அதையே 24 மணி நேரம் பாத்துக்கிட்டு இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் அந்த வார்ல இருந்த அலியோட போட்டோ ஆயலாவுடைய போட்டோ பாத்துக்கிட்டே இருப்பாரு. இந்த விஷயம்லாம் சுலைமானுடைய பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. என்ன அப்பா சும்மா ஆயலா ஆயலான்றாரு, நானும் அவரு பொண்ணு கிடையாதுன்னு கடுப்பாக்குறாங்க. ஆனா சுலைமானுடைய பாசம், அவரு பண்ண ப்ராமிஸ் எல்லாமே அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவரை இப்பொழுதுக்கு முழுசா நம்புறது யாருன்னா அவரோட வைஃப் மட்டும் தான். இப்படியே கொஞ்சம் வருஷம் போகுது. கொரியால அந்த வார் நடந்ததுல அது நடந்து 60 வருஷம் ஆயிடுச்சு. அதாவது சுலைமான் ஆயலாவை பார்த்து 60 வருஷம் ஆயிடுச்சு. இந்த கொரியன் வார பத்தி ஒருத்தங்க டாக்குமெண்ட்ரி பண்ணலான்னு அந்த வாரை பத்தி நல்லா ரிசர்ச் பண்ணும்போது தான் சுலைமான் பத்தியும் அவரு காப்பாத்தின பொண்ணு ஆயலாவை பத்தியும் தெரிய வந்து சுலைமானுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க. அவருக்கும் அவ்வளவு சந்தோஷம் ஆயலாவை பார்க்க போறோம்னு சவுத் கொரியாவுக்கு போயிட்டு ஆயலாவை பத்தியும் ரிசர்ச் பண்ணி அதை சுலைமான் கிட்ட வந்து சொல்றாங்க. அவரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு, ரொம்ப எமோஷனல் ஆகுறாரு. ஆனா இந்த விஷயம் அவரோட பொண்ணுக்கு பிடிக்கவே இல்ல. அந்த டாக்குமெண்ட்ரி பண்றாங்கள அவங்க கிட்ட போயிட்டு, இதோட போதும், இதுக்கப்புறம் அப்பா கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க, அவரோட இதயம் தாங்காது, இறந்து போயிடுவாரு. இதை சுலைமானு கேட்டுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவரோட பொண்ணு கிட்ட வந்து, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற, அயலா மேல வச்ச பாசத்தை தானே உன் மேலையும் வச்சேன், ஏன் இந்த மாதிரி பேசுறன்னு திட்டுறாரு. அதோட அவரோட பொண்ணு ஒரு பொசிசிவ்ல தான் இந்த மாதிரி பண்றாங்க, அதோட அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுமோ தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட சுலைமானும், என்ன புரிஞ்சுக்கோமா, என் வாழ்க்கையே முடிய போகுது, நான் என் பொண்ணுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண அதை நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறேன், சாகரத்துக்குள்ள நான் அதை பண்ணணும், என்ன புரிஞ்சுக்கோன்னு சொல்றாரு. அவரோட பொண்ணும் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட்ரி ஆளுங்களாம் சவுத் கொரியால நல்லா தேடுறாங்க, ஒரு வழியா ஆயலாவை கண்டுபிடிச்சிடறாங்க. இப்ப ஆயலாவுக்கு 65 வயசு ஆகுது, சுலைமான் அவங்க பார்த்து 60 வருஷம் ஆகுது. சுலைமான் அப்படின்னா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. சோ ஃபர்ஸ்ட் நம்ம அவங்க சின்ன வயசுல சுலைமான் கூட இருந்த போட்டோ எல்லாம் ஆயலா கிட்ட காமிச்சு அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாக்கலாம்னு ட்ரை பண்றாங்க. இப்ப ஆயலாவுடைய பேர் வந்து கிம். அவங்க கிட்ட போட்டோவை காட்டும் போது அதை பார்த்த உடனே ஆயலா ரொம்ப கஷ்டப்பட்டு அழறா. அந்த போட்டோல இருக்கிற சுலைமானை பார்த்து அப்பான்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறா. நான் எங்க அப்பாவை பார்க்கணும், பிளீஸ் எங்க அப்பாவை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லவே சுலைமானையும் துருக்கில இருந்து கொரியாவுக்கு கூட்டிட்டு வராங்க. அவரும் ஆயலாவை பார்க்க போறேன்னு ரொம்ப நர்வஸா இருக்காரு. ஒரு பார்க்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரும் அவரோட வைஃபும் தூரத்துல இருந்து ஆயலாவும் நடந்து வரா. ஒரு 65 வயசு பெண்ணா. அப்படியே சுலைமான் வேகமா ஆயலா கிட்ட போறாரு. ஆயலாவும் ஓடி வராங்க. ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. என் பொண்ணு எனக்கு திரும்ப கிடைச்சிட்டான்னு அவரு ஆயலாவை விடவே இல்ல. அவளும் அப்பா அப்பான்னு சொல்லி அழறா. ஆயலா நான் சொல்றத என்னைக்கும் மறக்காத, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நம்மள யாரு எப்படி பிரிச்சாலும் சரி, நான் உன்னை தேடி திரும்ப வருவேன் ஆயலா, கண்டிப்பா உன்னை பார்க்க நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சுலைமான் 60 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த ப்ராமிஸ இன்னைக்கு நிறைவேற்றாரு. அதோட அவருகிட்ட இருந்து பிரிஞ்சு போன ஆயலாவும் இப்ப திரும்ப ஒன்னு சேர்ந்துட்டாங்க. இந்த இடத்துலயே இந்த படம் முடியுது. சோ இப்ப சொல்லுங்க, உங்க மனசு எப்படி இருக்கு? நம்ம பிலிம் ரோலுடைய உண்மையான வெற்றி என்ன தெரியுமா? இப்ப உங்க கண்ணுல இருந்து வருது இல்ல, அந்த கண்ணீர் தான். இது வெறும் ஸ்டோரி கிடையாது, உண்மை
உண்மையிலே நடந்த விஷயம்னு சொல்லியிருந்தல. இதுதான் உண்மையான சுலைமானும் ஆயலாவும். கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ இது. ஆயலா சுலைமான் கூடவும் அங்க இருக்கிற ஆர்மி ஆளுங்க கூடவும் எடுத்த போட்டோ இது. இது ஆயலாவும் சுலைமானும் 60 வருஷம் கழிச்சு பாத்துக்கிட்டப்ப எடுத்தது. அதுக்கப்புறம் ஆயலா சுலைமான் கூடவே ஒரு பொண்ணா அவளோட லைஃப வாழ்ந்தா. இடையே கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் 2017 சுலைமான் 91 வயசுல இறந்து போறாரு. அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் பொழுது ஆயலா போய் மீட் பண்ண போட்டோ தான் இது. இதெல்லாம் தாண்டி 60 வருஷம் கழிச்சு ஆயலாவும் சுலைமானும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்கள. அது வீடியோவே யூடியூப்ல இருக்கு. அந்த வீடியோவுடைய லிங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் நான் போடுறேன், போய் செக் பண்ணி பாருங்க. சோ இந்த மூவியை பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எல்லாத்த விடவும் ரொம்ப ரொம்ப சிறந்தது அன்புதான். அந்த அன்புக்காக தான் எல்லாருமே இயங்கிக்கிட்டு இருக்கோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எனக்கும் உங்க எல்லாருடைய அன்பும் வேணும்னு தோணுது. யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணுங்க, ஏன்னா உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு வேணும். இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்கடா பாருடா நல்லா இருக்கும்னு சொன்னீங்கன்னாவே அதை விட பெரிய சப்போர்ட் வேற எதுவும் இல்ல. நாளைக்கே வேற லெவல் மூவில பாக்குறேன். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.